14 வயது சிறுமியை 3 சிறுவர்கள் தொடர்ந்து பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் ராணிப்பேட்டை அருகே நடந்திருக்கிறது. இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், 3 சிறுவர்களில் ஒரு சிறுவனின் பெற்றோர் இந்த கொடூரத்திற்கு துணையாக நின்றதுதான். இந்த கொடூரம் அம்பலமானது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் கூலி வேலை செய்து வருகிறார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து அந்த பெண் தனது 14 வயது மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். அந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 4 மாதங்களாக சிறுமி வயிற்றுவலி என தன் தாயிடம் கூறி வந்துள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிக வயிற்று வலியால் துடித்த அவர் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். சிறுமியை சோதித்த மருத்துவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்த சிறுமியின் தாயும் அதிர்ந்து போனார். வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அந்த சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. வேலூர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர். குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சென்று சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். மேலும் சிறுமியின் தாய் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சிறுமியிடம் ராணிப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாய் வேலைக்கு சென்ற நேரத்தில் குடியிருந்த பகுதியில் தன்னுடன் படிக்கும் சக மாணவி வீட்டிற்கு அடிக்கடி விளையாடச் சென்றுள்ளார். தோழியின் சகோதரரான 17 வயது சிறுவன் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். 17 வயதுடைய தனது நெருங்கிய நண்பர்கள் இருவரிடமும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து கூறியுள்ளார். அவர்கள் இருவரும் அந்த சிறுமியை மிரட்டி தனித்தனியாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். கடந்த ஓராண்டாக 3 சிறுவர்களும் அந்த சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்துள்ளனர். அந்த 3 சிறுவர்களில் ஒருவரின் தந்தை மற்றும் தாய் இந்த விவகாரம் தெரிய வந்துள்ளது. சிறுமியிடம் மகன் அத்துமீறுவதை தடுக்காமலும் சிறுமிக்கு நடக்கும் கொடுமையை காவல்துறைக்கு தெரிவிக்காமலும் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து 17 வயது சிறுவர்கள் 3 மற்றும் அவர்களில் ஒருவரது பெற்றோரான போலீசார் கைது செய்தனர். 5 பேர் மீதும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கும் சுமதி மற்றும் வசந்தகுமாரை வேலூர் மத்திய சிறைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுமிக்கு பிறந்த குழந்தையை அதிகாரிகள் மீட்டு திருப்பத்தூர் மாவட்ட அரசு தொட்டில் குழந்தைகள் மையத்திற்கு அனுப்பி வைத்தனர்.